எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற ஏசி சண்முகம் உள்ளிட்ட அனைவரும் ஒன்றிணைவார்கள் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். அதிமுகவில் நிலவி வரும் ஓபிஎஸ் இபிஎஸ் மோதலுக்கு இடையே இருவரும் இணைந்து செயல்பட ஓபிஎஸ் தரப்பு விருப்பம் தெரிவித்து வருகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஐ சேர்க்க முடியாது என முரண்டு பிடித்து வருகிறார். இந்த குழப்பத்திற்கிடையே இரு அணிகளைச் சேர்ந்தவர்களும் அதிமுகவின் எதிர்காலம் என்னமாகுமோ என்ற அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். இந்நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் இன்று புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் உட்பட அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம். மூத்த நிர்வாகி பன்ருட்டி ராமச்சந்திரன், அமைதியாக இருந்து வரும் சைதை துரைசாமி, தனிக்கட்சி நடத்தும் ஏசி சண்முகம், சசிகலா, டிடிவி தினகரன், எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் அனைவரும் ஒன்று சேர்வோம். ஒன்று சேர எடப்பாடி பழனிசாமி ஒத்துழைக்கவில்லை என்றால் எடப்பாடி தனித்து விடப்படுவார். அது கூடிய விரைவில் நடக்கும். ஆளுநருக்கு இன்று சட்டத்திட்டம் என்ன உள்ளதோ அதன்படிதான் ஆளுநர் நடந்து வருகிறார். அப்படித்தான் நடக்க வேண்டும் என்பது எங்கள் விருப்பம். ஓபிஎஸ் அணியின் பொதுக்குழு கூட்டம் விரைவில் நடக்கும். அதற்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் தேர்தலை சந்திக்கும் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ் இருப்பார். 40 தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெறுவது உறுதி என தெரிவித்துள்ளார்.